வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ. என்ன ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுடே பிரியாணி ரிவ்யூ. ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அந்த பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ சரி ரைட்டு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. எப்பயுமே நம்ம கடையில் ஃபுட் வாங்கி தான் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வாட்டி கடையில் போய் ஃபுட் வாங்கிட்டு வீட்டில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி ஓகே இப்படியே பேசிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அப்புறம் பிரியாணி தந்து போயிடும், அப்புறம் வாங்க முடியாது சாப்பிட முடியாது. ஸோ வாங்க போய் நம்ம பிரியாணி வாங்கி தந்துடலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த பக்கெட் பிரியாணி. அப்புறம் நான் கூட என்ன வாங்கியிருக்கேன்றத சொல்கிறேன். இது சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி கிடையாது. பிகாஸ் சிக்கன் பிரியாணி வந்து இனி கிடையாது, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன். இது நான் வாங்கினது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் ரெண்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரைத்தா ஒன்று ரெண்டு ஓகே மூணு நாலு ஓகே நாலு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படி போட்டுருவோம் அடியில். ஓகே அவங்க வேறு கொடுத்துருக்குறாங்க ரைத்தா. இது நான் கேட்டு வாங்கினது, அவங்க கொடுக்கல நினச்சி கேட்டு வாங்கினேன், பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல இவ்வளோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளி கத்திரிக்காய் கிரேவி. இதெல்லாம் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி. இது ரெண்டு நான் வாங்கினது போன்லெஸ் சிக்கன். இது ரெண்டு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணிடுவோம். இது என்னது ஓகே இப்போ வந்து நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். நிறைய கவர் பண்ணலாம் கொடுத்துருக்கேன் அடி. கூறுது சமூக சம வாசம் தான். ஹேர் நம்ம பிரியாணி எல்லாம் கொட்டியாச்சு. நம்ம போன்லெஸ் வெயிட்டிங். அப்புறமா அந்த ரைத்தா. இது வந்து நான் சொன்னல
இது வந்து என்னென்ன முள்ளி கத்திரிக்காய், முள்ளி கத்திரிக்காய் கிரேவியாக, அதாவது ஆக்சுவலாக தால்சாக்கு பதிலாக அது கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிக்கன் பிரியாணி இங்கே வந்து வெயிட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா அரைப்படி, அரைப்படியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சாப்பிட்லான்னு சொன்னாங்கன்னா 5 to 6 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாமா. நல்லா சாப்பிட்றாளாக இருந்தாலே 5 to 6 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம், கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து 12 பீசஸ் இருக்குமா, ப்ளஸ் ஒரு படி, ஒரு படியில் வந்து 10 to 12 மெம்பர்ஸ் சாப்பிட்லாமா. அதில் வந்து அதுலேயும் அதே 12 பீசஸாக நன்றது, அது எனக்கு சரியாக தெரியல, அதில் எதுவும் நான் கேட்டுக்கல வேறு, அதனால் எனக்கு அது சரியாக தெரியல எத்தனை பீசஸ் இருக்குன்னு. பட் ஆனால் இந்த அரைப்படியில் வந்து 12 பீசஸ் இருக்குமா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 12 பீசஸ் இருக்கான்றதை நம்ம எண்ணிடலாம். இது லெக் பீஸ் ஒன்று, இங்கே வச்சிடலாம் வரமா, ஒன்று ரெண்டு, ஐயோ உடையுது பீஸ் வேறு, மூணு, நல்லா குக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து சிக்கன் வந்து உடையுது. இது 4, 5, 6, 7, 8, 9, 10 இல்லை 10 தான், 10 தான், 11. ஓ கரெக்டாக கவுண்ட் மேக்ஸில் புளியாக இருப்பாங்க போல இருக்கியா, கரெக்டாக 12 பீஸ் வச்சுருக்காங்க சொன்ன மாதிரியே. ஒரு லெக் பீஸு ப்ளஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீசஸ்லாம் வச்சுருக்காங்க, கரெக்டாக 12 பீசஸ் இருக்குது. ஓகே அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக, இன்னொரு பீஸ் கூட உள்ளே இருக்குது. ஓகே உடஞ்சிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடஞ்சி உடஞ்ச பீஸ் இது, 12 பீஸ் தான் கரெக்டாக. வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராமே பீஸ் இருக்குது, 12க்கு மேலே தான் வச்சுருக்காங்க, 12க்கு மேலே தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 12 தான் சொன்னாங்க, பட் 12க்கு மேலேயே வச்சுருக்காங்க. திருப்தியாக 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம், அதான் மறுபடியும் சொல்லிட்டேன் நான், 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஓகே அப்புறம் ப்ளஸ் இவங்க கல்யாண ஆர்டரும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி எல்லா ஆர்டர்ஸுமே வந்து இவங்க சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. பக்கெட் பிரியாணி மட்டும் கிடையாது இவங்கள்ட்ட, இவங்கள்ட்ட வந்து நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். 1 kg வந்து 150 rupees, இது வந்து 550 rupees, இந்த பக்கெட் பிரியாணி வந்து 550 rupees. அந்த இது வந்து அரைப்படி, ஒரு படி எனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல, அவங்க அரைப்படி தான் வித்துட்டு இருக்காங்க. ஒரு படின்னு சொன்னாங்க, நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படி இது அரைப்படி, 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்னா பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பிரியாணி வந்து ஐ எம் வெரி வெரி பிரியாணி லவ்வர், ரொம்பவே எனக்கு பிரியாணி பிடிக்கும். வச்சா நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன், பட் ஆனால் என்னால் இப்போ ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அவங்க வேறு வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேறு இது எனக்கு தருவாங்களா மாட்டாங்களான்னு. எல்லா ஃபுட்டு சாப்பிடும் போது அப்படியே பார்க்குறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா தான் இருக்குது. இந்த ரைத்தா, இது ரைத்தாவா, இல்லை இல்லை இது வந்து முள்ளி கத்திரிக்காய் கிரேவி. ரைத்தா அங்கிட்டு இருக்குது, முள்ளி கத்திரிக்காய் கிரேவி. இந்த கடை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நம்ம டிவிஎஸ் டோல்கேட் இருக்குல்ல, டிவிஎஸ் டோல்கேட் அந்த தாண்டி பாலம் ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் சிட் ஃபைனான்ஸ், அந்த சிட் ஃபைனான்ஸ்க்கு எய்தாப்லே பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு குடோன் வந்து பார்த்தீங்கன்னா காஜாமலையில் இருக்குது, காஜாமலில் அவங்க குடோன் வச்சிருக்காங்க. அங்கே டோல்கேட்டில் அந்த கடையில் செய்கிறதுக்கு இடம் இல்லாதனால காஜாமலில் குடோனில் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுப்பாங்க, இங்கே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், பேசிகிட்டே இருந்தால் அப்படியே பேசிகிட்டே இருப்போம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஓரமாச்சிடும் எல்லாத்தையும், பீஸ் கூட இன்னும் கொஞ்சம் உள்ள நிறையா கிடக்கு போலக்கூடாது, அது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து வெறும் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த முள்ளி கத்திரிக்காய் கிரேவிலாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் இப்போதைக்கு. இப்போதைக்கு ஒரு போன்லெஸ் சிக்கனை கையில் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம், ஆ ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு, இந்த வித விதையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த போன்லெஸ் சிக்கன் நல்லா சில்லி சில்லி மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, இந்த போன்லெஸ் சிக்கனு சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாகவும் இல்லாமல், ரொம்ப கம்மியாகவும், கம்மியான காரமும் இல்லாமல் கரெக்டான லெவலில் காரம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த போன்லெஸ் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்குது. இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ், இது இந்த பாஸ்மதி ரைஸில் வந்து தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ப்ரோ. இங்கே வந்து இந்த முள்ளி கத்திரிக்காய் சாப்பிட்டு பாருங்கள், அந்த முள்ளி கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இது செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரைத்தாவை, இந்த ரைத்தாவை தொட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். செஞ்சு ரைத்தாவை தொட்டு இங்கே பாருங்க, ரைட்டா எனக்கு வீட்டில் சின்ன பிள்ளை உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி, உருண்டை பிடிக்க முடியுதே, பிடிக்க முடியலையே. ரைட்டா எடுத்து பாருங்க, இதுடா
ரைத்தா ரைத்தா தான். எப்பயுமே வந்து பிரியாணி சாப்பிடும்போது ரைத்தா அதிகமாக சாப்பிடுவேன். இல்லை இலக்கா இலக்கா நல்லது தான் உடம்புக்கு. ஸோ நம்ம வந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாடியெல்லாம் விட்டுதா பிரியாணி, அந்தளவுக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும். இப்படி தான் மேலே மேலே சிந்தி சிந்தி தான் சாப்பிட்டுருப்பேன் நான். இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன ஊற்றி சாப்பிட போகிறோன்னா, ப்ளஸ் இந்த முள்ளி கத்திரிக்காய் பீஸ் வந்து நம்ம கடைசியாக போட்டு சாப்பிடுவோம். சேர்த்து பீஸோட சேர்த்து வச்சு அடிப்போம், மூணு சேர்த்து வச்சு. இந்த முள்ளி கத்திரிக்காய் ரைத், முள்ளி ரைத்தா ரைத்தானே வருது. இந்த முள்ளி கத்திரிக்காய் கிரேவி, முள்ளி கத்திரிக்காய் கிரேவியை இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் ஊற்றி சாப்பிட போகிறோம். ஃபுல்லாக கத்திரிக்காய் இருக்கும் நாங்கள், லைட்டாக ஊற்றிக்குவோம். நிறைய ஊற்றணும் பிகாஸ் ஏன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஊற்றிப்போம் வச்சுப்போம். முள்ளி கத்திரிக்காய் அந்த மிளகாய் ஓகே ஓரமாக போடு, இன்னொரு மிளகாய் ஓரமாக போடு. கத்திரிக்காய் இந்தா இங்கே கத்திரிக்காய் தெரியுது பாருங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, லைட்டாக சால்ட்டியாக இருக்குது. ஓகே நம்ம வெறுமனை சாப்பிட்றோம் அப்படி தெரியுது, லைட்டாக சால்ட்டியாக இருக்குது. பெஸ்ட் நான் பிரியாணி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரியாணியை லைட்டாக தொட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, பிரியாணி லைட் தொட்டுட்டு ப்ளஸ் அந்த ரைத்தாமல் தொட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்ம பிரியாணி தொட்டு இந்த ரைத்தாமல் தொட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ரைஸு. அவங்க சொன்னது கரெக்டு தான் போல இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம அது மூணு மூணு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த உள்ளி கத்திரிக்காய் கிரேவி ப்ளஸ் இந்த ரைத்தா அப்புறம் இந்த போன்லெஸ் சிக்கன் கையில் அடங்கவே மாட்டேங்குதுடாரே, அவ்வளோ இருக்குதா. எடுத்துகிட்டு பாருங்க, வெறி ஆகிறான் வெறி ஆகிறான். ஆகு ஆகு மீச டென்ஷன் ஆகுது. இந்த முள்ளி கத்திரிக்காய் ப்ளஸ் அந்த வெங்காய பச்சடி அப்புறம் அந்த போன்லெஸ் சிக்கன் இதை மூணுத்தையும் சேர்த்து வச்சு இந்த ரைஸ் அப்படி சாப்பிடும் போது சும்மா அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பீஸை சும்மா ஒரு வெறுமனையாக ஒரு பீஸை கடிச்சு பார்ப்போம். லெக் பீஸ் எனக்கு லெக் பீஸ் மாட்டியிருக்கு பாருங்க, வந்து லெக் பீஸை வெறுமனை கடிச்சு பார்ப்போம். அப்பா என்ன ஒரு ஆனந்தம், நல்லாயிருக்கு. அப்போ வந்துப்பாங்க உண்மையே சொல்கிறேன், இந்த பீஸ் செம்மையாக குக்காக இருக்குது. அப்படியே வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகுது, கரையுது பீஸு. வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. ஓகே இந்த பீஸோட ப்ளஸ் இந்த பிரியாணி அப்புறம் இந்த வெங்காய பச்சடி இந்த முள்ளி கத்திரிக்காய் கிரேவி அப்புறம் இந்த போன்லெஸ் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பீஸோட வச்சு. ஏன்னா பீஸ் இருந்தால் தான் அந்த பிரியாணிக்கே ஒரு மரியாதை. இந்த பீஸை வச்சு இந்த முள்ளி கத்திரிக்காய் இந்த கிரேவி வச்சு கொஞ்சம் வெங்காய பச்சடி எடுத்து அல்டிமேட் அல்டிமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, அற்புதமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, எனக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீஸை வச்சு ரெண்டு பீஸை உள்ளே வச்சு இந்த லைட்டாக அந்த கிரேவி முள்ளி கத்திரிக்காய் கிரேவியை தூக்கி லைட்டாக போட்டு அப்புறம் லைட்டாக அந்த ஆனியனை போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கொஞ்சம் அந்த உருண்டை பிடி சாப்பிடுவோம். இல்லை இந்த உருண்டை பிடி சாப்பிடணுன்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த கை பார்த்தீங்களா, இந்த பாம்பு இருக்குல்ல, இந்த கை இந்த ரேகை இந்த சின்ன பிள்ளையில நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த சாப்பாடை வந்து இந்த இடத்துக்கு வந்தால் எங்கள் அப்பா அடி வெளுத்து விட்ருவார், சரியான அடி வாங்கினேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன். இந்த சாப்பாடு வந்து இந்த இடத்துல வரக்கூடாதான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்வார். ஆனால் ஏன் சொல்வார் எதுக்கு சொல்வார்னு அவருக்கு தெரியுமான்ற எனக்கு தெரில, பட் ஆனால் இது எதுக்கு சொன்னாங்கன்ற எனக்கு அதுவும் தெரில. ஆனால் இந்த இடத்துல வந்துச்சுன்னா செம்மடி உரிச்சுவார் எங்கள் அப்பா, கை காமிக்க சொல்வார் போல சாப்பிடும் போது கை காமிக்க கை காமி கை காமிப்பார் கை காமி பாருங்க இந்த இடத்துல சாப்பாடு வச்சு அடிப்பார் பளிச்சு பச்சுன்னு கணத்தில் ஒரு அடி அப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்காய் அடியே. ஓ பை காட், அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம இப்போ இன்னொரு பைட் போயிடலாம் பாருங்க. இது வந்து இதுக்கு நான் இந்த பைட்டுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, என்ன பேர், இது போன்லெஸ் போன்லெஸ்
அப்புறம் அந்த முள்ளு கத்திரிக்காய், அப்புறம் அந்த ஆனியெல்லாம் சேர்த்து பிஓ பிஓ பைட். ம், ஓகே போயிடலாம். செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அல்டிமேட் வேற லெவல் இந்த டேஸ்ட் தான். இந்த டேஸ்ட் கொடுக்கறனால தான் உங்கள் கடைக்கு பார்த்தீங்கன்னா 11:30 கடை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 12:12 பிரியாணி கட்டா தீர்ந்து போயிருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவங்க கடை. நான் ஒரு வாடி பார்த்துருக்கேன். அந்த கடை கூட்டமாக இருக்கனால தான் நான் எனக்கு தோணுச்சே ஃபஸ்ட்டு, சரி ரெண்டு பேர் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் என்ன தான் அந்த கடையில் இருக்குன்றதை பார்ப்போம். அந்த கடை கூட்டம் வந்து தப்பே இல்லை. இவ்வளோ டேஸ்ட் கொடுத்தா கூட்டம் ஆரம்பம் என்ன பண்ணுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி தகட்டில் பாருங்க, நான் இத்தனை பீஸ் எடுத்து வச்சிட்டேன், பட் ஆனால் பிரியாணி தகட்டவே இல்லை, கரெக்டான ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஏ, எனக்கு இன்னொரு டவுட்டா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் கேட்டேன். சின்ன பொண்ணு தான் அது, சின்ன பொண்ணு ஒரு 20-23 ஏஜ் தான்டா இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வரம் கேட்டுட்ருக்காங்க, வந்து பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளை அங்கே இருக்கா அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு வயசு 23 ஆச்சுரா, என்னை ஒருத்தன் வந்து இது வரைக்கும் கேட்கல, உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன் வீட்டில் நீங்கள் சும்மாதான் இருக்கேன் வீட்டில், ஏன் கேட்க மாட்டேறாங்க, சும்மா இருக்கா கேட்க மாட்டேறாங்களா? டேய், ஐம் யூடியூபர், இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், வரப்போகிற பொண்ணு நல்லா பார்த்து பண்ண, இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்து என்னடா டே போங்களா. சரி ஓகே, நம்ம வந்து கடைசி பைட் போயிடலாம். ஏய், நான் இப்போ இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டு பாருங்க, அது இந்த வாசனை வர்றதுக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அது மறந்து போச்சு எனக்கு அந்த நேம் கூட. அது என்னமோ ஒரு ஃபேஸ், ஆ அரோமா, ஆ அந்த அரோமா, அந்த அரோமா செம்மையாக இருக்குது. அரோமா மேஜிக்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, அதை சொல்லி சொல்கிறேன் நான், செம்ம அரோமா வேற லெவலில். ஓப்பன் பண்ண உடனே அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் தான் இருக்குது, அந்த ஃபுல்லாக அந்த அரோமா தான் இருக்குது, ஃபுல்லாகவே அந்த அரோமா அப்படியே சுற்றிட்டே இருக்குது. அதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த எடிட்டராலையும் கேமராமேனாலையும் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை கூட மிஞ்சாது. அந்த மாதிரி வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கடைசி பைட் போய் இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, ரைட்டா, உள்ளி கத்திரிக்காய் கிரேவி, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறையாவே இருக்குது. கத்திரிக்காய் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருவோம், இந்த சிக்கன் பீஸஸ், அப்புறமா இந்த போன்லெஸ் சிக்கன். ஏன்னா இது வாய்க்குள்ளே போகுமாடா, போகாது நடிக்கிறாடி, ஐயோ யோ, அது வந்தால் எங்கள் அப்பா அடிப்பாப்பிலையே. ஆ இல்லை, லைட்டாக நான் எனக்கு வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ஒரு பீஸ், ஓகேவா, வாய்க்குள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன், போயிடணும். கேட்டுருச்சு, நல்லா கேட்டுருச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிரியாணி வேற லெவல், சீரியஸாக செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அவங்க சொன்னது அப்படியே இருந்துச்சு, இல்லை 12 பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக 12 பீஸ் தான் இருக்குது, 12 பீஸ்க்கு மேலே கூட இருக்குது. இந்த ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரைத்தா ப்ளஸ் அந்த முள்ளி கத்திரிக்காய் கிரேவி செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குன்றதை நான் ஃபஸ்ட் சொல்லிட்டேன், இந்த டிவிஎஸ் டோல்கேட் கிட்டே இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் டிஜே ராபின், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.